ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கு வரும் சளி இருமல் பிரச்சனைகள் எதனால் வருது, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி கேர் பற்றின எல்லா வீடியோஸுமே வரும். இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கு சளி இருமல் பிரச்சனை ரெண்டு விதமான காரணங்களால வரலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வைரஸ் அப்படினால வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அலர்ஜினால கூட குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ வைரஸ்கள்னு பார்க்கும்போது 200 மேற்பட்ட வைரஸ்கள் இங்கே இருக்கு. ஸோ இது எந்த மாதிரியான வைரஸ்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மருந்துகள் எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனையை முற்றிலுமாவே நம்ம சரி பண்ணிடலாம். அடுத்து அலர்ஜின்னு பார்க்கற போது குழந்தைங்களுக்கு இந்த பொல்யூஷன் அலர்ஜி, வீட்டில் ரொம்ப டஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அலர்ஜி, குழந்தைங்களுக்கு இல்லை ஃபுட் அலர்ஜி இல்லை மெடிசினால கூட அலர்ஜி வரலாம். இதனால கூட குழந்தைங்களுக்கு சளி இருமல் பிரச்சனைகள் வரலாம். நம்மளால ஒரு சளின்னு பார்க்கும்போது வித்தின் 7 or 10 days வந்து அதுவாகவே சரி ஆயிரும். நம்ம உடம்புக்குள்ளேயே இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த இம்யூனிட்டி பவர் வெளியிலேருந்து வர்ற ஒரு திங்ஸோட போராடி அதை வந்து சரி பண்ணி நம்மளை வந்து கொடுக்குற அளவுக்கு நமக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கும். பட் இந்த இம்யூனிட்டி பவரை வேலை செய்கிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்குறதே கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு தும்மல் இருமல் வந்தாலே பேரண்ட்ஸ் வந்து நம்ம ரொம்பவே பயந்துருவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் உடனே வந்து மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். பட் அந்த மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு சளி பிடிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 முன்னாடியே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி தும்ம ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இருமல் வர ஆரம்பிக்கும் நைட்லாம். அடுத்து மூக்கெலாம் லைட்டாக தண்ணி மாதிரி வடிய ஆரம்பிக்கும். தலை பாரமாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, சிடுசிடுன்னு இருப்பாங்க, எனி டைம் அழுதுகிட்டே அம்மா கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ உடனே தும்மல் வரும்போது, ஒரு இருமல் வரும்போது உடனே எடுத்து மெடிசினாக கொடுத்துடாதீங்க. ஒன் டே வந்து பாருங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க, அவங்க நார்மலாக சாப்பிட்றாங்களா, ஆக்டிவாக இருக்காங்களா, அவங்களோட ஒர்க்கை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, ரொம்ப சேட்டை பண்ணாமல் அழுகாமல் அவங்களாவே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கூட மெடிசின் கொடுங்க. ஏன்னா தும்மல் இருமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள ஏதோ ஒரு வெளியிலேருந்து வந்து ஒரு பொருள் உள்ளே போகிறதுனால அதை எதிர்த்து போராடுறதுக்கு வர்ற ஒரு செயல் தான். ஸோ நீங்கள் உடனே வந்து ஒரு இருமல் தும்மல் வருது அப்படின்னு அதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா உள்ளே போன தூசு வேற ஏதாவது பிரச்சனைகளோ அது வெளியில வராது. அதனால இருமல் தும்மல் வந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதிகமா குழந்தைங்க வந்து இருமுறாங்க, அவங்க இருமும்போது வயிறுலாம் உள்ள போயிட்டு வந்து நெஞ்சுலாம் வெளியில தெரியுது அந்த மாதிரி இருமுறாங்க, அவங்க இருமும்போது வாமிட் வருது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க வீட்டிலேயே வந்து ஒரு காஃப் சிரப் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருமல் வரும்போது கொடுக்கறதுக்கு. ஸோ குழந்தைங்க ஒரு சளி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் டேல நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நார்மலா வீட்டில் ஒரு கோல்டு வந்தா போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கஷாயம், அதே மாதிரி அவங்களுக்கு பாலில் வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்டு ஒரு பால் இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கை வைத்தியங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க செய்யலாம். பட் நீங்க பாத்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் போது காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். 1 or 2 வந்து காய்ச்சல் இருக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா சளி இருமல்லாம் வரலாம். அதிகமான சளி, ஓவரா இருமுறாங்க, ரொம்ப மூக்கடைப்பா இருக்கு, மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி தூங்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க உடனே டாக்டர்கிட்ட கூட்டி போகணும். அதுவும் முன்னாடி காலத்துல எல்லாம் நம்ம பொறுமையா வந்து சளி இருமல் தானே அப்படின்னு வீட்டிலேயே வச்சு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஒரு மெடிசின் வந்து கொடுக்கலாம். பட் இந்த கொரோனா டைமில் நமக்கு நார்மலான சளியை கூட நம்ம பயந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து டைம் எடுத்துக்க வேணாம். ஒரு 1 or 2 பாருங்கள், உங்களுக்கு மூக்கிலேருந்து நல்லா கெட்டியாக சளி வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது, உள்ளே இல்லை, மூக்கடைக்கலை, தொண்டை வலி கிடையாது, தொண்டை கரகரப்பு கிடையாது, அதே மாதிரி அவங்க மூச்செலாம் நார்மலாக தான் விடுறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் 1 or 2 வந்து பாருங்கள். அதுலேயும் வந்து சரியாகலை அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு மெடிசின் வாங்கி போடுங்க. ரொம்ப குழந்தைங்களுக்கு நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அதே மாதிரி குழந்தைங்க வந்து மூச்சை வந்து ரொம்பவே உள்ளே இழுத்து வந்து மூச்சு விடுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 மேலே வந்து மூச்சை உள்ளே இழுத்து விடுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது நிமோனியா இந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால குழந்தைங்களுக்கு சளி இருமல் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால டாக்டர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கூட்டிட்டு போங்க. சில கை வைத்தியங்களும் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம்.
பண்ணலாம். பட் இந்த கை வைத்தியங்கள் எல்லாமே கொடுக்குற கஷாயம் எல்லாமே அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமே தவிர உடனே வந்து சடனா சளி வந்து கரைஞ்சு மோஷன் வழியாவோ இல்ல வாய் வழியாவோ வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. இது சடனா நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான நம்மளோட வைத்தியங்கள் வந்து உடனே வந்து நமக்கு ரிசல்ட் தராது. அது வந்து கொஞ்ச நாள் வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு மெடிசின் வாங்குறோம், அவங்க வந்து டாக்டர் வந்து உடனே சளி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 5 or 7 days வந்து உங்களுக்கு மெடிசின் கொடுப்பாங்க. பட் அந்த 10 days மேலேயும் உங்க குழந்தைக்கு வந்து சளி இருமல் பிரச்சனைகள் இருக்கு, தொடர்ந்து இருக்கு, மூக்கு வழியாக சளி வரல, தொண்டை நெஞ்சில மட்டும் சளி இருக்கிற மாதிரி எனக்கு வந்து சவுண்டு கேக்குது, இருமும் போதுலாம் வந்து சவுண்டு கேக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க கண்டிப்பா வந்து டாக்டரே சொல்லிடுவாங்க ரொம்ப நாள் சளி இருக்கு, நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, அது வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷனால சளி பிடிச்சிருக்கா இல்ல அலர்ஜினால சளி பிடிச்சிருக்கா அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணோன்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ இல்ல ஒரு நார்மல் மெடிசின்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ற சொல்றாங்களோ நீங்க அவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எந்த காரணங்களால குழந்தைங்களுக்கு வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம சீக்கிரமே வந்து சரி பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ சளி இருமல் பிரச்சனைகள் வந்தா என்ன சிம்டம்ஸ், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத நான் அந்த வீடியோல தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல சொல்லியிருக்கிறத நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா நீங்க வீட்லயே வந்து பேபி விக்ஸ் வாங்கிக்கலாம். நார்மலா நம்ம யூஸ் பண்ற விக்ஸ் இருக்கு தனியா, பேபிக்கு யூஸ் பண்றதுக்குன்னு தனியா விக்ஸ் எல்லாம் வந்து ஷாப்ல அவைலபிளா இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பேபி விக்ஸ் வேப்பர் அப் அப்படிங்கிறது இருக்கு. இல்லைன்னா வீட்லயே வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சமா கற்பூரம் சேர்த்து அதை குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சு காதோட ஓரத்துல கால்கள்ல எல்லாத்துலயும் நம்ம தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மூக்கடைப்பு இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வீட்லயே வந்து ஓமவள்ளி வெற்றிலை இதெல்லாம் வச்சு நீங்க கஷாயம் மாதிரி கூட நீங்க வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கை வைத்தியங்களை தவிர உடனே வந்து சளி கரைஞ்சு நமக்கு வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணலாம், நம்ம தமிழ் மெடிசனும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரெண்டையும் ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனையில சீக்கிரமே வந்து சரி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன் சளி எதனால வருது, என்ன காரணங்கள், அது என்னென்ன சிம்டம்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லாமே நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோல சளி பிரச்சனைகள் இருந்தா வீட்லயே நம்ம வந்து என்னென்ன கை வைத்தியங்கள் உடனே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நம்ம சளியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.